ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ரதினா. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு எஸ்பிஐக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு, அதுக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான். ஆக்சுவலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாள் தான் ஆகுது, 3 வீக்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே வந்து 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அது உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ். பிகாஸ் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ராஜ்குமார் சார் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வீடியோ போட்ட உடனே அந்த வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அந்த லிங்க்கை வச்செல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தென் நம்ம லிவின் சிஏ ஃபன்ஸ்டால இருக்க லிவின் தம்பி வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரதினா மேம் இப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்ட்ரோலாக கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த 10K ரீச். தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு நான் வெறும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. பிகாஸ் நான் நிறைய கண்டென்ட் வீடியோ கொடுத்து தான் என் நன்றியை செலுத்தணும். பட் அது எனக்கே ஆல்ரெடி டெய்லி வந்து நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியலை அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கிறது எல்லாமே கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி, வீடியோ எடுத்து அதை நானே எடிட் பண்ணி, நானே போஸ்ட் பண்ணி, எல்லா ஒர்க்குமே தனியாக பார்த்துட்ருக்கேன். அதனால் மட்டும்தான் இந்த டிலே. அண்டு நம்மளுக்கு இன்னும் கரெக்டான பிளாட்ஃபார்மும் அமையலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமைஞ்சிட்ருக்கு. இந்த டெக்னிக்கல் சைடு நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாததுனால தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, அந்த எடிட்டிங்கில் ஒரு சில ஃபைல் கன்வர்ஷன் பண்ணும்போது ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் அந்த எடிட்டிங்லேயே உட்கார மாதிரி ஆகி ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகி வெக்ஸ் ஆகிடுது. மார்னிங் ஃபுல்லாக நான் எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஈவினிங் நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும். பட் அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனால தான் டிலே ஆகுது. ஒன்ஸ் நமக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ கூட கொடுத்துடலாம். இப்போதைக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது, இங்கே மதுரையில் ஒரு அகாடமி, ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தான் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து அந்த அகாடமிலாம் ப்ரொமோட் பண்ண வேண்டாம், நீங்கள் நல்லா இது பண்ணுங்க ரதினா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க அந்த இதனால் பலனடைகிற ஸ்டூடெண்ட்ஸோட பிளஸ்ஸிங் மட்டும் எங்களுக்கு போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் இல்லாமல், இது கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. தென் நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு A to Z சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி மாடரேட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், மெயின் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கிறது என்ன அப்படின்னா, மாடரேட் லெவல் சம் அப்லோட் பண்ணுங்கள், எங்களுக்குன்னு ஒரு தாண்டி பிளேலிஸ்ட் வைங்கன்னு. சீக்கிரமே நம்ம அதை வைக்கலாம், அதே போல் டிஏலாம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம், இந்த 1 வீக்கில் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 to 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டேன். ஸோ இதுவரை கொடுத்த சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். பிகாஸ் உங்கள் சப்போர்ட் தான் வந்து எனக்கு என்ன சொல்ல, எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஜாலியாகவும் இருக்குது. நிறைய வந்து கமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக போடுறீங்களா, அதை படிக்கும்போது எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும், நிறைய பண்ணணும்னு தோணுது. பட் பிளாட்ஃபார்ம் அமையாததுனால கொஞ்சம் டிலே, சீக்கிரமே நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம எஸ்பிஐ கிளர்க்குக்கு வரலாம். ஆக்சுவலாக ஹால் டிக்கெட் வந்துருச்சு, அரௌண்ட் ஒரு 8 டேஸ் தான் இருக்குது, அரௌண்ட் ஒரு 1 வீக்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 வீக் நீங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக படிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காதீங்க. அதாவது புதுசாக ஏதாவது படிக்க லேர்ன் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் படித்ததில் நல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. ப்ரிலிம்ஸ் அப்படின்றதே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக அக்யூரேட்டாக போடுறீங்க அப்படின்றத தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்ததை நல்ல ஸ்பீடாக போட கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிலிம்ஸ்க்குனா இப்போதைக்கு அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு வேண்டாம். அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், டிஐ அந்த மாதிரி பார்ட்லாம் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டு அதை எப்படி ஃபாஸ்ட்டாக போடலான்ற மாதிரி கற்றுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போடணும். மார்க் டெஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 1 வீக்கில் எவ்வளோ மார்க் டெஸ்ட் போட முடியுமோ, இந்த 1 வீக் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்குன்னு ஒதுக்கிடுங்க. இந்த 1 வீக்கில் எவ்வளோ மார்க் டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எப்போ உங்களை நீங்களே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஐயோ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுவோமா, கட் ஆஃப் நிறையா வச்சுருவாங்களா அப்படி இப்படின்னு உங்களை நீங்களே டவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வந்துடும். அந்த ஃபியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும், அங்கே போய் நல்லா கரெக்டாக டெலிவர் பண்ண முடியாமல் நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாலும் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்குள்ளே எந்த ஃபியரும் வேணாம், இந்த எக்ஸாம் ஃபியர்லாம் வேணாம். கூலாக ஜாலியாக நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு ஆல்ரெடி படித்ததை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியும், எவ்வளோ ஸ்பீடாக அக்யூரேட்டாக போட முடியுமோ அதை மட்டும் போடுங்க. அதுக்கு நிறைய நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னா, உங்கள் எஃபர்ட்ஸ்க்கு பயங்கரமான பவர் இருக்குது. அந்த எஃபர்ட்ஸை மட்டும் நம்புங்க, உங்களையும் உங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் நம்புங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சக்ஸஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து யூடியூப்பில் ஒரு குருஜி ஃபாலோ பண்ணுவேன், ஸ்ரீ ஆஷான்ஜின்னு சொல்லிட்டு, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சில வரிகள் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அதை நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் செய்த தவத்தினால் பெறும் வரத்தை தடுப்பதற்கோ, பெற்ற வரத்தை பறிப்பதற்கோ சிவனாயினும் சிவ சித்தத்திலும் சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் செய்த தவத்தினால் பெறும் வரத்தை தடுப்பதற்கோ,
பெற்ற வரத்தை பறிப்பதற்கோ சிவனாயினும் சிவ சித்தத்திலும் சாத்தியமில்லை. என்னடா இங்கே சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து கடவுளை கொண்டு வராங்க, அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. சிவம் அப்படின்றது இறைவனை குறிக்கிற ஒரு பொதுவான சொல்லாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம இறைவன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரியா? இங்கே தவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் அந்த தவம். இங்கே சொல்கிறாங்கள வரம், வரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகிற பலன், உங்களுக்கு கிடைக்க போகிற சக்ஸஸ். ஸோ நீங்கள் செய்த தவத்தினால் பெறும் வரத்தை தடுப்பதற்கோ ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை தடுக்கிறதுக்கோ கிடைச்சதுக்கப்புறம் பறிக்கிறதுக்கோ கடவுளே நினச்சாலும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்மளுக்கு கொடுக்க போகிறதே யார்? அந்த கடவுள் தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களே நினச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும், உங்கள் எஃபர்ட்ஸை மட்டும்தான் நம்பணும். உங்கள் எஃபர்ட்ஸ் எப்படி கடவுள் பவரை விட அதிகமான பவர் தான் உங்கள் எஃபர்ட்ஸ்க்கு இருக்குது. இதே தான் திருவள்ளுவரும் வந்து வேறு விதமாக சொல்லுவாங்க, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு. கடவுளாலேயே முடியலைனாலும் நீங்கள் முயன்றதுக்கு உங்கள் உடம்பை வருத்தினதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் நம்புங்க. இங்கே நடந்தால் எந்த விஷயம் நடக்க போகுது, ரெண்டே விஷயம் தான் நடக்க போகுது. நீங்கள் நல்ல எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி எஸ்பிஐ கிளர்க்காக போஸ்டிங்கில் போய் உட்காருவீங்க. இல்லையா என்ன நடக்கும், நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான எஃபர்ட் போட்டும் இது கிளியர் ஆகலைன்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டும் அது கிடைக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, அதை விட ஏதோ ஒரு பெட்டர் பொசிஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குற அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இது கிடைக்கல, நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன் எனக்கு கிடைக்கலன்னா, நீங்கள் எஸ்பிஐ பிஓ ஆக போகிறீங்க, ஐபிஎஸ் பிஓவோ இல்லை ஆர்ஆர்பி பிஓவோ ஆக போகிறீங்க. நடந்தால் இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும். கிடைச்சா எஸ்பிஐ கிளர்க்கு, ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா எஸ்பிஐ பிஓ ஆர்ஆர்பி பிஓன்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? இதுக்கு நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் ஃபியர்லாம் ஏற்றிக்கக்கூடாது. நிறைய டிமோட்டிவேஷன் வரும், உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது எதுவுமே நீங்கள் யோசிச்சுக்க கூடாது. உங்களோட வேலை என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் பண்ணணும், மார்க்டஸ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபியர் வேணாம். எக்ஸாம் போகும்போது அன்வான்டாக நிறைய பீப்புள்ஸ் கூட பேசாதீங்க, பிகாஸ் அவங்களும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்லாம் சொல்லுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி கூட எக்ஸாம் முடிச்சுட்டு வருவீங்க தெரியுமா, அப்போ கண்டிப்பாக யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அட்டெம்ட்னு சொல்லுவாங்க, நம்ம கம்மியாக அட்டன் பண்ண மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அது குட் அட்டெம்ட், அக்யூரேட்டாக நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவங்க நிறைய அட்டெம்ட் பண்ணியிருந்தாலும் அக்யூரசி கூட கம்மியாகிருந்திருக்கலாம். அதனால் வெளியே வந்து யார்கிட்டையும் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, இங்கே குட் அட்டெம்ப்ட் என்ன இருக்கும், ஆவரேஜ் அட்டெம்ப்ட் என்ன இருக்கும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், அது எதுவுமே அனலைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் போட்ட எஃபர்ட்கான மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போட்ட எஃபர்ட் இங்கே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான தகுதியான எஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸ்க்குலாம் நீங்கள் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம லிவின் சார் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அன்வான்டெடெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், அங்கே நல்ல கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சேனல் பார்த்துட்டு நீங்கள் அது நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே எதை பற்றி யோசிக்கக்கூடாது, கட் ஆஃப்லாம் எவ்வளோ வைப்பாங்கன்னா தேவையே இல்லை. நம்ம போட போகிற எஃபர்ட் எப்போவுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்து வர எக்ஸாமுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜாலியாக இந்த 1 வீக் கூலாக எக்ஸாம் எழுதுங்க, ஜாலியாக போய் எழுதிட்டு ஜாலியாக வாங்க. கிடைச்சா எஸ்பிஐ கிளர்க்கு, ஒருவேளை கிடைக்கலனா எஸ்பிஐ பிஓ ஆர்ஆர்பி பிஓ ஐபிஎஸ் பிஓ சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு பொசிஷன் காத்திருக்கு. ஸோ ஜாலியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மீண்டும் ஒரு நன்றி. நான் ரெகுலராக வீடியோஸ் கண்டிப்பாக சீக்கிரமே தர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வந்து A to Z சீரீஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.